அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். மறுபடியும் உங்களை ஏ1 தமிழ் உலகம் யூடியூப் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் பொதுவாக நிறைய நூல்களையும் நிறைய கட்டுரைகளையும் படிப்பேன். அதை பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னைக்கு இணையம் ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கத நினச்சி எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு இன்னைக்கு பெயர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்துக்கு முன்னாடி இருந்த பெயர் என்ன அப்படின்னா மதராசப்பட்டினம். இயக்குனர் விஜய் அவர்கள் கூட மதராசப்பட்டினம் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாங்க. அந்த படத்தில் இருந்த சிறப்பை விட அந்த தலைப்பில் இருந்த சிறப்பு என்னை மிகவும் வியப்புக்குள் அனுப்பியது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய முந்தைய வரலாற்று பெயரையே தன்னுடைய படத்து தலைப்பாக வச்சிருந்தாரு. சரி, இந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிற பெயர் எப்படி தமிழ்நாடு என்று மாறியது? தமிழ் தியாகி சங்கரலிங்கனார் என்பருடைய பெயர் தான் நினைவில் வருகிறது. யார் இந்த சங்கரலிங்கனார்? 1895 தென்பாண்டி நாட்டின் வணிக களமாக விளங்கிய விருதுநகரில் பிறந்தார். நல்ல முறையில் கல்வி கற்றார். நல்ல முறையில் என்றால் அதிகமான படிப்பு படித்தவர் என்று ஆகாது, 8ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறார். ஆனால் மிகச்சிறந்த சிந்தனைவாதி இவர். இவர் சிந்தனைவாதியாக மட்டுமல்ல, வஉசி, ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோரோடு தொடர்பு கொண்டு ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியாகவும் விளங்கினார். இவர் அரசியல்வாதிகளோடு கொண்ட அந்த தொடர்பின் காரணமாக நிறைய போராட்டங்களில் பங்கெடுத்துக் கொண்டார். நிறைய அரசியல் பணிகளை செய்தார். அது மட்டும் இல்லாம மாதர் கடமை அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதி வெளியிட்டார். இவர் பெண் கல்வியை ரொம்பவே ஆதரித்து அதற்காக பெரிதும் உழைத்தவர் என்றும் சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இவர் நல்ல அரசியல் ஆர்வம் கொண்டிருந்ததுனால சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஒரு போராட்டம் நடத்தினார். என்ன கோரிக்கைகள் அப்படின்னா 12 அம்ச கோரிக்கைகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 12 அம்ச கோரிக்கைகள்ல தலையான கோரிக்கை மதராசி என்ற பெயர் அமைந்திருந்த இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் அமைக்க வேண்டும் என்பதுதான் தலையான கோரிக்கை. அது மட்டும் இல்லாம மொழிவழி மாநிலம் அமைப்பது, வெளிநாட்டினருக்கு கொடுத்த சில சலுகைகளை நீக்கிவிட்டு அவர்களுக்கும் தமிழர்களைப் போலவே சலுகை தருவது, விவசாயிகளுக்கு முன்னுரிமை தருவது, இந்த மாதிரியான சில 12 கோரிக்கைகள். இந்த 12 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி 1956 சரியா தேதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார். தேசபந்து என்கின்ற திடலில். இது என்ன போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார். போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. எத்தனை நாட்கள் தொடர்ந்தது என்றால் கிட்டத்தட்ட 76 நாட்கள் தொடர்ந்தது. சரியாக 7 மணி நேரம் உணவு உண்ணாவிட்டால் கூட நமக்கு ஏதேதோ உடல் தொந்தரவு வந்து விடுகிறது. ஆனால் 76 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார் இந்த போராட்டத்திற்காக. கிட்டத்தட்ட ஜூலை 27ஆம் தேதி ஆரம்பித்த இந்த போராட்டம் ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் முடிந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் நீடித்தது. இவரது இந்த போராட்டத்தை கைவிடும்படி பல தேச தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்த போதும் கூட இவர் இந்த போராட்டத்தை கைவிடாமல் உடல்நிலை மோசமாகி மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவமனையில் இருந்து ஒரு 2 நாட்களுக்கு பிறகு 1956 அக்டோபர் 13 இவரது இன்னுயிர் இவரை விட்டு பிரிந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நண்பர்களே, தமிழ்நாடு என்ற பெயருக்காகவே தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த இந்த தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் எப்போதும் நாம் நினைவில் வைத்து போற்றக்கூடியவர். இந்த கட்டுரையை படித்த போது எனக்கு இன்னொரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. நான் அஞ்சா கல்லூரியில் படித்த போது என்னுடைய ஆசிரியர் சொன்னது இது. என்ன என்றால், அறிஞர் அண்ணாவோடும் இவர் அரசியல் தொடர்பில் இருந்தார். அதனால் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்ற போது இந்த மதராசு என்ற மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி கையெழுத்திட்டார் மசோதாவை. அந்த மசோதாவில் கையெழுத்திடும் போது அவர் சொன்னார், தமிழ் தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் இந்த மாநிலத்தின் பெயர் மாற்றத்திற்காக தன் இன்னுயிரையும் கொடுத்தார். ஆனால் நானும் இருதுளி மையை அளிக்கிறேன். அவருடைய புகழ் என்றும் வாழ்க என்று சொன்னதாக என்னுடைய பேராசிரியர் சொன்னார். ஆம் நண்பர்களே, நம்முடைய கோரிக்கைகளும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய போராட்டங்களும் உறுதியானதாக இருந்தால் அது நிச்சயமாக என்றாவது நிறைவாகும் என்பதுதான் நான் இந்த சங்கரலிங்கனார் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டது. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய முடிவுகளையும் உங்களுடைய போராட்டங்களையும் வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி.